பரவாயில்லையே, குணால் பாண்டியா வந்து கடைசியில அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினால எப்படியோ லக்னோ வந்து மிகப்பெரிய டார்கெட்டை பஞ்சாப்க்கு கொடுத்துட்டாங்களே. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு லக்னோவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சுங்க. இன்னைக்கு லக்னோவுக்கும் பஞ்சாப்க்கும் நடக்கிற மேட்ச்ல லக்னோ தான் டாஸை வின் பண்ணி நாங்களே பேட்டிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டிங் பண்ணாங்க. டீகாக்கும் கேஎல் ராகுலும் ஸ்டார்டிங்ல நல்லா தாங்க இந்த மேட்சை வந்து தொடங்கினாங்க. கேஎல் ராகுல்லாம் வந்து 6-4 சொல்லிட்டு அடிச்சு பட்டைய கிளப்பி ஸ்டார்டிங்ல அதிரடியா வந்து ஆரம்பிச்சாரு. சரி, உங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது கேஎல் ராகுல் வந்து அஸ்தீப் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. சரி, இவர் அவுட் ஆனா என்னப்பா, பின்னாடி வந்து படிக்கல் வராரு, இவர் வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார் நினைச்சோம். ஆனா இவரும் வந்து பாத்தீங்கன்னா வேமாவே சாம்கரனோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஸ்டோனிஸ் இருக்காருப்பா, இவர் எப்படி வந்து அதிரடியா விளையாட போறாரு மட்டும் பாருங்க நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டோனிஸ் வந்து 2 சிக்ஸ் எல்லாம் அடிச்சு பட்டைய கலப்பினாருங்க. சரி, இவர் நல்லா வந்து விளையாடுவார்னு பார்த்தா இவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. இதனால 78 ரன்னுக்கே 3 விக்கெட் இறந்து லக்னோ வந்து தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அப்பதாங்க டீகாக்கும் நிக்கோலஸ் பூரனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. ரெண்டு பேருமே நல்லா அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துல டீகாக் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறம் அஸ்தீப் சிங்கோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல நல்லா விளையாண்டுட்டு இருந்த நிக்கோலஸ் பூரனும் அவரும் வந்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குணால் பாண்டியாவும் ஆயுஷ் பதானியும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி, இவங்க வந்து கரை சேர்ப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆயுஷ் பதானியும் ஒரு கட்டத்துல வேமாவே அவுட் ஆயிட்டாருங்க. அதுக்கப்புறம் யார் அவுட் ஆனா என்னப்பா நான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குணால் பாண்டியா வந்து வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாருங்க. மனுஷன் 6-4 சொல்லிட்டு வெலாசி தள்ளி 22 பால்ல 43 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாரு. இதனால லக்னோ வந்து 20 ஓவர் முடிவுல 199 ரன் வந்து எடுத்துட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு ஸ்கோர் வந்து சவாலான டார்கெட் அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஆனால் லக்னோவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் நல்லா பண்ணிட்டோம், அதனால இந்த மேட்சை வந்து வின் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அசால்ட்டாக வந்துருந்துடக்கூடாது. ஏன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் லக்னோனால இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து சாம்கரனை வந்து பாராட்டே ஆகணும். மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓவர் பவுலிங் போட்டு வெறும் 28 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து அசத்திட்டாரு. இது மட்டும் இல்லாமல் அஸ்தீப் சிங் 2 விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து இவ்வளோ ரன் வந்து கொடுத்தாங்க. அதனால இதே மாதிரி லக்னோவும் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஸ்டார்டிங்லேருந்தே விக்கெட்டை எடுத்தால் மட்டும்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும். ஏன்னா லக்னோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து தோத்துட்டாங்க. அதனால இந்த மேட்ச்ல எப்படியா ஜெயிச்சே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் தோத்துருக்காங்க, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நாங்கள் வந்து இந்த மேட்ச்ல விட மாட்டோம், எப்படியா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து வெறியோட விளையாட வாய்ப்பு இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம் லக்னோ என்ன மாதிரி ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லக்னோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.